ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் செஃப் கிச்சன். இன்னைக்கு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் அரிசி மாவு ரெடி பண்ணுறதா இருந்தால் பச்சை அரிசியை ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு ஃபேன் காற்றுல உலர வச்சுட்டு நம்ம மிக்சியில் பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை ஜலிச்சு நம்ம 1 கப் அளவு எடுத்துக்கலாம். கடையில் இருக்க அரிசி மாவையும் நம்ம எடுத்துக்கலாம். இடியாப்ப மாவு கூட இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடையில் இருக்க மாவு தான் எடுத்திருக்கேன். 1 கப்பு 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் வெல்லம் எடுத்து நம்ம தண்ணியில் கரைச்சி நம்ம அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம 1 கப்பு அரிசி மாவை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டில் அதை மாற்றிடலாம். இப்போது இதில் 2 ஏலக்காவை நம்ம நசுக்கி போட்டுக்கலாம். 1/2 கப் தேங்காவை சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காவை துருவி போட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை இதில் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இட்லி தட்டில் நம்ம எண்ணெயை நல்லா தடவிக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சி அதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சி அதை தட்டில் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அந்த மாதிரி வச்சிடலாம். இப்போது நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை அவிச்சு எடுத்துக்கலாம். 5 லிருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி ஆயிருக்கு. இதை நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது நம்மளுடைய சாஃப்டான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லிட்டில் செஃப் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.